வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். டாக்டர் சுபத்ரா சதீஷ் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கிரே ஹேர், அதாவது ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் வருது இல்லையா, இல்லை நிறை, அதை பத்தி, அதுக்கப்புறம் ஹேர் லாஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ஜூஸ் எல்லாமே இப்பதான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. அவங்க அதை டீட்டெயிலா நமக்கு சொல்லித்தர போறாங்க. வணக்கம் டாக்டர், நீங்க இப்ப வந்து எங்களோட கிச்சனுக்கு வந்திருக்கீங்க. இதுல வந்து மெயினா வந்து இப்போ சின்ன பசங்கள இருந்து பையன் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் கேட்டான், உங்க அம்மா வந்து கிரே ஹேர் வருதுடா, அதுக்கு ஒரு வீடியோ போட சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். மெயினா அவனுக்காக தான் இந்த வீடியோவே, நீங்க வந்து அதை சொல்லுங்க. இப்ப ரொம்ப காமனாதான் இருக்கு, ஏன்னா இப்ப வந்து பித்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து பித்தம் அதிகமாகறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ரீமெச்சுவர் கிரேயிங் வந்து இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து அதில் இருக்கிற அல்கலாய்ட் வந்து அந்த ப்ரீமெச்சுவர் கிரேயிங் வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கருவேப்பிலை வந்து மார்னிங் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டா வந்து அந்த கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், ப்ரீமெச்சுவர் கிரேயிங் வந்து ஸ்டாப் ஆகும். அது கூட வந்து டேட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி பேசின மாதிரி கேரட், ஒரு எபிசோடே தனியாக பண்ணியிருக்கோம், கேரட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அயன் ரிச்சாக இருக்குது, ஸோ அதுலேயும் வந்து ப்ரீமெச்சுவர் கிரேயிங் வந்து ஸ்டாப் பண்ணும். மெயினாக வந்து கருவேப்பிலை வந்து அவங்க டெய்லி ஒரு 48 days ஆகுது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஹேரோட ஃபாலிகல்ஸ் வரைக்கும் போறதுனால ரொம்ப வந்து ஸ்கால்போட ரூட் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா போகும். அப்படி போறப்ப என்ன ஆகும்னா, ஹேரோட க்ரோத் அதிகமா இருக்கும், ஹேர் லாஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கேபிலரி பிளட் சப்ளை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஏதாவது யோகா பண்ணலாம், வாக்கிங், எக்ஸசைஸ், இது எல்லாமே ஹேர் க்ரோத் அண்ட் நெயில் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக 10th 12th படிக்கிற பசங்களாமே வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங்காவது காலையில் பண்ணுவோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வந்து அவங்க பண்ணுறது நல்லது. எடுத்துக்கலாம் நெல்லிக்காய், கறிவேப்பிலை அண்ட் டேட்ஸ், பேரிச்சம்பழம், அது மூணும் கலந்து செய்யற ஜூஸ். இது எப்படின்னா வந்து அயன் அப்சார்ப்ஷன் எப்பவுமே விட்டமின் சி இருந்துச்சுன்னா அயன் அப்சார்ப்ஷன் ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் நிறைய அயன் டேப்லெட் எடுப்பீங்க, அயன் ரிச் ஃபுட்டெல்லாம் எடுப்பீங்க, பட் பார்த்தா உங்களுக்கு வந்து அயன்ஸ் அப்சார்ப்ஷன் வந்து பாடியில் இருக்காது. ஏன்னா வந்து விட்டமின் சி கம்மியாக இருக்கிற ஃபுட் எடுத்துருப்பீங்க, அதனால இருக்காது. ஸோ விட்டமின் சியும் அயனும் சேர்த்து இருக்கிறப்ப அதோடய எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது, கருவேப்பிலையும் டேட்ஸ்லையும் வந்து அயன் இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸாக எடுத்துக்கிறப்ப வந்து அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். நெல்லிக்காய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லது, அதே மாதிரி வந்து கறிவேப்பிலையும் நல்லது. ஸோ இந்த ஜூஸ் வந்து ஹேர் லாஸ் ப்ரிவென்ஷன் ஜூஸா இருக்கும். அதாவது இந்த ஜூஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு தலைமுடியே இல்லையே, உங்களுக்கு எல்லாம் வளர்ந்ததா அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு இவ்வளோன் இருந்தால் அவ்வளோதான் இருக்கும். அட்லீஸ்ட் கடைசி வரைக்கும் அந்த இத்தினூண்டு முடி வந்து நம்ம கொட்டாம இருக்கட்டமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜூஸ், முக்கியமா ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ஜூஸ், வளர்றதுக்கு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹேர் லாஸ் வந்து ஒரு ரீசனா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதை சாப்பிட்டோன்னே முடி வளரும், கொட்டாது அப்படிங்கறத சொல்ல முடியாது. இது காமனா பொல்யூஷன்னாலையும், அப்புறம் விட்டமின் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, இல்ல வேற ஏதாவது நம்ம வந்து ப்ராப்பரான டயட் எடுக்காததுனாலையும், அப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால வந்து பித்தம் அதிகமா இருந்து அதனால வந்து ஹேர் லாஸ் இருக்கவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ பித்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து வாரத்துல 2 நாள் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அது எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஜூஸ் சொல்றோம். இப்போ பாருங்க, 3 நெல்லிக்காய்,
அப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம் போதும் இல்லையா டாக்டர்? கொஞ்சம் போதும். அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நான் ரொம்ப கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க நிறையவே எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். இல்ல ஆமா, ஜூஸ் தான் வேணும் எனக்கு, அப்படியே நல்லா சுகரியா ஜூஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு டேட்ஸ் அதிகமா எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுலயுமே அயல் இருக்கு, சோ டேட்ஸ் அதிகமா எடுத்து. நெல்லிக்காயும் ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த லாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கும் போது, அதனால அதுவும் இருக்கும். சோ நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் எடுத்துட்டு இருக்கேன், கருவேப்பில கொஞ்சம் உள்ளதான் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் டேட்ஸ் வந்து ஒரு ஆறு டேட்ஸ் போட்டிருக்கோம், ஒரு ஆறு டேட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இது எப்படி வந்து ஜூஸ் அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்க நெல்லிக்காயை வந்து இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வேணும், இந்த இந்த அந்த ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா, பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கருவேப்பிலை. அப்புறம் ஆறு டேட்ஸ், இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிடும். பாருங்க நல்லா நைஸாக அரைஞ்செடுத்து இதை வேணா, இது வேணா அப்படியே குடிக்கலாமா டாக்டர்? ஆ, இப்போ வந்து எனக்கு வந்து கசப்பு துவர்ப்பெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் அப்படியே குடிச்சிடுவேன் அப்படிங்கிறவங்க அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஃபில்டராக கிளியர் வாட்டர் மாதிரி வேணும், ஸ்வீட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க ஃபில்டர் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஃபில்டர் பண்ணி காமிச்சிடலாம். சரி, இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடிகட்டாமே குடிக்கலாம், நல்லா வடிகட்டாம குடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அப்படியே குடிச்சிடலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் இப்போ கேட்பாங்க, சர்க்கரை சேர்க்கலாமா இல்லைன்னா வெள்ளை சேர்க்கறதா, ஹனி சேர்க்கலாமா இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாமா, இப்படி நிறைய கேள்விகள் வரும். இதை சேர்க்கலாமா இல்லை என்ன? அதுக்காக தான் ஸ்வீட்டுக்காக தான் நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஸ்வீட் வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு நாலஞ்சு டேட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, வேற எந்த ஜூஸ் போட்டாலும் நீங்க வந்து பால் சேர்க்காத எல்லா ஜூஸ்க்கும் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு. அதனால உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்கு, அந்த சுகரோட சைட் எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும், ஜூஸ் குடிச்சதோட ஃபுல் எஃபெக்டும் உங்களுக்கு இருக்கும். நார்மலா மில்க் ஆட் பண்ணாத எல்லா ஜூஸ்க்கும் இது டேட்ஸ் ஸ்வீட்னரா யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிடுவோமா? நல்லா இருக்கு கலரே. இப்போ நம்மளோட ஹேர் ஃபால் ப்ரிவென்ஷன் ஜூஸ் ரெடி ஆயிருக்கு. இப்போ டாக்டரோட இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து ஊர் உலகம் சேனல்ல வந்து வந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்கல அப்படின்னா நான் கீழே வந்து லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல வந்து இன்னும் நிறைய நிறைய உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அதில் எல்லாமே வந்து நாங்கள் கிளியர் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவோம்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், அப்போ தான் எங்களாலையும் அதை பண்ண முடியும். ஏன்னா வியூவர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் வந்து சித்ரா முர்லீஸ் கிச்சனுமே வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு வந்து 30,000 சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு அதுக்கு வந்து வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஆதரவை வந்து கொடுத்துட்டே இருங்க, என்னோட இன்னொரு சேனலுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. நாங்கள் வந்து நான் வந்து உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.